ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் சேமியா பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி டிப்ஸ் வரவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் வழியாக எடுத்துருக்கங்க. அதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு நானும் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த ஃபுல் ஃபேட்டுங்கிறனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பால் வந்து அடியில் பத்த ஆரம்பிக்கும். பால் நல்லா கொதி வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக கிளறிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ்டட் சேமியா தான் வச்சுருக்கிறேன், அதனால் வந்து வறுக்க தேவையில்லைங்க. நீங்கள் ரோஸ்டட் இல்லைனா லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பால் காஞ்சதில் சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சேமியா அதிகமாக போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் சேமியாவை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சேமியா கரெக்டாக தான் போடணும் அப்படின்னா சேமியா சைஸை அளவை கம்மி பண்ணிக்கோங்க. சேமியாவை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா, சேமியா வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை போடாதீங்க. சர்க்கரை அப்படி போட்டிங்க அப்படின்னா சேமியா வந்து வேகாது. சேமியா வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. உப்பை சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து சர்க்கரை அளவு வந்து உங்களுக்கு விருப்பத்தை போல் போட்டுக்குவாங்க. அதிகமாக கம்மியாக வேணுமோ அது மாதிரி. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கரையிட்டு சர்க்கரை. சேமியா வந்து 5 to 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்காதீங்க, சேமியா அப்போ வேகாது. உப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு நான் சின்ன பேன் எடுத்துக்கலாம், அதில் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையாக வறுத்துக்கலாம். பாயாசத்தில் நெய் ஊற்றுறதுனால நல்லா மணம் கொடுக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முந்திரி வந்து இன்னும் வறுபடுறதில் நல்லா வறுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. உப்பை பாயாசத்தில் எடுத்து கொட்டிடலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஏலக்காய் பவுடரை வந்து நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணுங்கிறம்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களும் 1¼ ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாங்க. இப்போது சுவையான பாயாசம் ரெடி. தெரியல, நீங்களும் வீட்டில் பாயாசம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. இதே போல் தான் மறுபடியும் பாயாசம் செய்வீங்க. தேங்க்யூ.